எல்லாருக்கும் வணக்கங்க. டீக்கா கட்சியில் ஒரு அம்மா ஷாலினின், டாக்டர் ஷாலினின்னு ஒரு அம்மா இருக்கு. அது வந்து மற்ற இந்த நம்ம இந்து கலர் தான் ரொம்ப தாக்கிக்கிட்டே இருந்தது. இப்போ என்னடானா அது உதயநிதியை தாக்குற அளவுக்கு இன்னைக்கு போயிருச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, உதயநிதி வந்து இப்போ அவருக்கு வந்து அதாவது எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது, அவருக்கு ஒரு அனுபவம் கிடையாது. அந்தாலே உதயநிதியே என்ன சொல்றாரு, எனக்கு வேண்டாம் அந்த பதவின்னு சொன்னாராம். அவங்க அப்பா தான் அந்த கொடுத்துட்டாராம், எது அமைச்சர் பதவியா. அப்ப எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் சத்தியம் பண்ண ஆளுங்க ஸ்டாலின் என்னமோ சொல்றீங்க, எங்க குடும்பத்திலேருந்து யாருமே ஆட்சிக்கு வரமாட்டாங்கன்னு சத்தியம் பண்ண ஆளு சொல்லி ஒரு வாரம் கூடல இவரை வந்து அமைச்சராக்கிட்டாரு, யார, உதயநிதிய. அப்ப அந்த மாதிரி அவங்க பேசுறது ஒண்ணு செய்யறது ஒன்னா தான் இருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஸ்டாலின் என்ன சொல்றது, உதயநிதிக்கு என்ன தெரியும், அவன் ஒரு விளையாட்டு பிள்ளை, அவன் வந்து அவனுக்கு கொண்டு அமைச்சர் பதவியை கொடுத்து அடுத்து முதலமைச்சர் ஆக்க போறாங்களாம், தமிழ்நாடு வழங்குமா, இவனெல்லாம் முதலமைச்சராக வந்தா தமிழ்நாடு எப்படி இருக்கும், அப்படி இப்படின்னு ரொம்ப காட்டமாவே பேசியிருக்காங்க உதயநிதிய. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா, இதே பேச்சு வேற ஒரு பிஜேபி காரங்களோ இல்ல அதிமுக காரங்களோ பேசியிருந்தா இந்நேரம் ஏகப்பட்ட பிரச்சனைகளை உருவாக்கி இருப்பாங்க திமுக காரங்க. ஆனா இந்த அம்மா இவ்வளவு தூரம் பேசியிருக்கு கம்முன்னு இருக்காங்கன்னா, இவங்க அந்த கட்சியை சேர்ந்தவங்க, தீக்காவை சேர்ந்தவங்க, அதனால அது பாட்டு வெளுத்து வாங்கியிருக்கு. யாரும் வாயே திறக்கல, வீரமணி வாய் திறக்கல, மற்ற திருமாவளவன் வாய் திறக்கல, யாரும் திறக்கல, பேசாம பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுதாங்க இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. தாக்க மட்டும் தாக்கட்டும், அப்படியாவது ஒரு ஆள் பேசுறா வேணும்ல இன்னைக்கு உதயநிதியை பத்தி. நல்ல விஷயங்க நடக்கட்டும். நன்றி.